தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாண்டிச்சேரி சென்டாக் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் அதாவது நீட் இல்லாமல் இருக்கிற என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று 8ஆம் தேதியிலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. வருகின்ற 20ஆம் தேதி, ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது தொடர்பான டீட்டெயிலான ஒரு வீடியோ நாம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். போன வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா, அப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், ரெண்டாவது எவ்வளோ சீட் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது, அதனோட ஃபீஸ் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயத்தை பற்றி நம்ம இதில் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக ஹெல்ப்பாகவே இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீட் இல்லாத கோர்ஸுக்கு மட்டுமே கிடையாது, நீட் இருக்கிற கோர்ஸுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறது சென்டாக் புதுச்சேரி .in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சென்டாக் அப்படின்னு போட்டு ஒரு என்டர் கொடுத்தாவே ஃபஸ்ட்டிலே உங்களுக்கு சென்டாக் புதுச்சேரி .in அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் எந்த ஒரு என்கொயரி இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே போல் வந்து காண்டாக்ட் நம்பர் அதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்கொயரிக்கு 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 701 முடியும், 701 முடியும். இந்த 2 காண்டாக்ட் நம்பரும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எந்த கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து 500 வந்து பே பண்ணுற மாதிரியும், அதர் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அதே போல் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 150 ரூபாய் எஸ்சி எஸ்டிக்கும், 300 ரூபா வந்து அதர்ஸ்க்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ஆர்ஐ கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5000 ரூபா வந்து பே பண்ணணும். ஃபாரின்லேருந்து நமக்கு வந்து படிக்கிறாங்க, நான் ரெசிடென்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ஆர்ஐ, இவங்க வந்து 5000 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், நீங்கள் அப்ளை பண்ணும்போது பே பண்ண வேண்டிய ஃபீஸு. சீட் மேட்ரிக்ஸ் வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 907 சீட் வந்து நமக்கு நீட் சம்மந்தப்பட்ட படிப்புகள், நீட் சம்மந்தப்பட்டதுன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுர்வேதா இந்த 3 கோர்ஸுக்கு மட்டும்தான் நீட் இருக்கும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து 907 சீட் அவைலபிள் இருக்குது த்ரோட் பாண்டிச்சேரி. அதே போல் நான் நீட் பேஸ்டு கோர்சஸில் எடுத்து பண்ணுறவங்க வந்து 4954 சீட் இருக்குது. இதை வந்து இதில் வந்து எல்லா கோர்ஸுமே கவர் ஆகும். அது என்னன்றது போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4060 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. தென் ஃபைன் ஆர்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 சீட்டும், லேட்ரல் என்ட்ரி பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் பெக்கில் வந்து லேட்ரல் என்ட்ரி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 403 சீட் இருக்குது. தென் வந்து பயாலஜி பேஸ்டு டிப்ளமோ கோர்சஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 289 சீட்டு. ஓவராலாக எல்லாமே கனெக்ட் பண்ணிங்கன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10903 சீட் இருக்குது. இதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை. இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அதாவது உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும், சைன் போடணும், டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணணும், ரைட்டுங்களா. ஸோ இதான் முக்கியம். நீங்கள் ஒரிஜினலில் சைன் போட்டு ஸ்கேன் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி எடுத்துருங்க, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸில் உங்களை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை மறுபடி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இது செல்லாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டிங் கண்டிப்பாக வேணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரிஜினலை ஸ்கேன் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணலை, ஜெராக்ஸை தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க. அப்படி ஜெராக்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டிங் அதில் இருக்கணும். நீங்கள் வந்து உங்களோட பென்னில் ப்ளூ பென்னில் வந்து உங்கள் சைன் போட்டிருக்கணும், சரிங்களா. சைன் போட்டுட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ கையில் வச்சுக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று தான் தேவைப்படும், அதை நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இதனோட சைஸே 20-50 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு சைன், அதாவது நீங்கள் கையெழுத்து ஒயிட் பேப்பரில் சைன் போட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்கேன்டு சைன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 20-50 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, அதே மாதிரி பர்த் ப்ரூஃப், அதாவது அது பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய 10th ஆர் வந்து ப்ளஸ் டூவுடைய மார்க் ஷீட்டாக இருக்கலாம், ஏன்னா அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லையா. ஸோ அதற்கான ப்ரூஃப் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் தான் இது, அது வந்து ஸ்டடி சர்டிஃபிகேட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் வைக்கிற ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம் அல்லது உங்களோட மார்க் ஷீட் எது வேணால் இருக்கலாம்.
அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை சைன் போட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். தென் வந்து அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டு, மார்க் ஷீட்டு நீங்கள் ப்ளஸ் டூ டென்த்து ரெண்டுத்தோட மார்க் ஷீட்டு வேணும். தென் டிசி வேணும், இதையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கங்க. எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டிங் பண்ணணும். இந்த டிசி மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 KB லெவலில் அதிகபட்சம் 100லேருந்து 500 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, இல்லாட்டி அப்லோட் ஆகாது. அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் எதுக்காக மெயினாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது கிளைம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளைம்லாம் வேணும் நமக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் தேவை. தென் கம்யூனிட்டி கம்பல்சரி தேவைப்படும், அதனால் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரூரல் சர்டிஃபிகேட். இந்த ரூரல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கிராமப்புற பள்ளிகளில் படித்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் பிரின்ஸிபால்கிட்ட போயிட்டு நீங்கள் ரூரல் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ரூரல் சர்டிஃபிகேட் என்ன இருக்குன்னா, இவர் இந்த ஸ்கூலில் தான் படித்தார், இதிலேருந்து இது வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலோட சீல் போட்டு உங்களுடைய ஹெட் மாஸ்டர் ஆர் பிரின்ஸிபல் வந்து சைன் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் ரூரல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. அது இருந்தால் நமக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் உண்டும். நீங்கள் காலேஜில் வந்து சேரும் பொழுது ஃபீஸ் ரிடக்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு, அந்த ரூரல் சர்டிஃபிகேட் அது கண்டிப்பாக இருக்கணும். அர்பனில் இருக்கிறவங்களுக்கு அது தேவை கிடையாது, நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் அப்ளிகேஷன் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், எது இதெல்லாம் ரூரல் ஸ்கூல்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க, அதில் உங்கள் ஸ்கூல் இருந்துன்னு சொன்னால் இது எல்லாமே ஒன்லி அப்ளைட் ஃபார், ஒன்லி எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் கிராமப்புறத்தில் படிச்சிருந்தாலும் இது அலோடு கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் இப்போ மெயினாக சொன்னது. ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றபடி வேறு எதுவுமே தேவைப்படாது. தென் இந்த ஒரிஜினலை நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒரிஜினலு நீங்கள் காலேஜில் அட்மிஷன் ஆக போகிறீங்க இல்லையா, அந்த டைமில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். கவுன்சிலிங் டைமில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். கவுன்சிலிங் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. இந்த ஆன்லைன் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரெண்டு கவுன்சிலிங்குமே ஆன்லைனில் நடக்கும். ரெண்டில் கம்ப்யூட்டர் பேஸ்டு உங்கள் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். இது இல்லாமல் தேர்ட் ரவுண்ட் ஆர் மாப் அப் ரவுண்ட்னு சொல்கிறேன், அது வேணால் வந்து உங்களுக்கு மேனுவலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதுவும் ஆன்லைனில் நடந்தாலும் நடக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கவுன்சிலிங்கினுடைய ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு மொபைலில் எஸ்எம்எஸாக வரும், மெயிலில் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கள், மொபைல் நம்பர் மெயில் ஐடி பர்ஃபெக்டாக கரெக்டானதான் நீங்கள் கொடுங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.